வந்து ஒரு புள்ளை எழுப்பிச்சான், தட்டி எழுப்பியிருக்கு காலையில். விடிய காலம் அம்மா வந்து எழுந்துடுறா காலேஜுக்கு நேரம் ஆயிட்டுது அப்படின்னு எழுப்பிச்சான். அந்த புள்ளை உயிர்த்து போத்திட்டு, நான் காலேஜுக்கு போக மாட்டேம்மா, எனக்கு போறதுக்கு பிடிக்கலன்னு இருக்கு. அந்த அம்மா விடல, வயசானம்மா, நீ எழுப்பே, நீ போய் தாண்டா ஆகணும் அப்படின்னு இருக்கு. அந்த புள்ளை எழுந்திரிச்சு உட்காந்து கேட்டிருக்கு, ஏம்மா என்னை வந்து ஏன் இப்படி தொந்தரவு பண்ற, தூங்க விடாம அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சான், ஏ நீ வந்து காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு இருக்கு. அந்த அம்மா பிள்ளைய கேட்டிருக்கு, நீ காலேஜுக்கு ஏன் போக மாட்டேங்கிற, ரெண்டு காரணம் சொல்லு. அப்ப அந்த புள்ளை சொல்லிச்சான், ஏன் போக மாட்டேன்னா, ஒரு காரணம் அங்க இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல, பசங்களுக்கெல்லாம் என்ன பிடிக்கல. ரெண்டாவது காரணம், அங்க இருக்கிற வாத்தியார்களுக்கும் என்ன பிடிக்கல, ஆசிரியர்களுக்கும் பிடிக்கல, மாணவர்களும் பிடிக்கல, அதனால நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி படுத்துட்டு. ஏய், அதுக்காக நீ வந்து போகாம இருக்கக்கூடாதா, காலேஜுக்கு போய் தான் ஆகணும்னு மறுபடியும் எழுப்புது அந்த அம்மா, வயசானம்மா. அப்புறம் எழுந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அந்த புள்ள கேட்டுதான், என்ன எதுக்கு காலேஜுக்கு போகணும்னு நீ சொல்ற, அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்ட்டு. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சாண்டே, ஏன் சொல்றேன்னா, முதல் காரணம் உனக்கு வயசு 54, ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்சிபால். அதாவது 54 வயசுலயும் அவர் குழந்தை தன்மையோட இருக்காரு பாருங்க. அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே. டவுன்லோட் மர்ஜ்.